நீங்க ஊர்வலா பேர் வாங்க, அதுக்கு நான் வந்து உங்க காலில் வணங்குறேன், உங்க திறமைக்கு நான் மண்டிடுறேன். நீங்க இருக்க வரைக்கும் நான் உருப்பிட முடியாது. சோசியர் அன்றைக்கே சொல்லிட்டாரு, என்னதான் நாடகத்தில் நீ பேசினாலும் நான் வலது பக்கம் நாலு கேள்வி கட்டிக்கிட்டே இருப்பேன். ஜோசியர் சொல்றாரு, என்னப்பா என்னதான் நீங்க நாலு ஜீவன் சேர்ந்து தம்பிடும் அடிச்சேத்தாலும் ஒரு தற்பியை பிடிச்ச வயது உங்களுக்கு எடுப்பேன். நான் இல்லை, அது அறிகிற சொல்ல. என்னோட மாணவ ஒருத்தர் இருந்தேன், சைக்கிள் சாக்ஸ், அவரை நீங்க கேட்காத கேள்வி கேட்டிருக்கீங்க சிற்பியாரே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் இங்க நான் உச்சத்தில் நிக்கிறேன். தம்பி ஏழை சாபத்தை வரலாம், நாட்டில் பொம்பளை கூட அந்த போன் வராதலாம். அவர் வரும்போது சண்டையை பலத்தமா வரும். அரே ஏன் புக்கட்டவளே சண்டை வரும், இருப்பா வண்டி எடுக்காதப்பா நீ வேற சோலர் டிரைவர் மாதிரி பூ பூன்னு அமர்ந்து. அவர் வரும்போது சண்டை வரும். ராமதாஸ் இந்த திருச்சி தூக்கிட்டு போய் எனக்கு முக்கு ரோட்ல வை, திருச்சி வாங்க முனிராஜன் வந்தான் வாங்க சிற்பியாரே மகானே, என் சீரியல் எதிரொலியே. செய்யும் தொழிலே தெய்வம். நான் பசு ஓட்டியா ஓட்டி செல்ல எடுத்துட்டு உடைக்க போய் போனோம்.
பாடலை விரும்பி கேட்ட இவளது தங்கராஜ் குத்ரா. முதலே சொல்லிருக்கலாம் என்னென்ன. சரி அது பாடிட்டோமே, நிறைய பாடிட்டோமே பாத்து இப்ப பாடுறேன். சரி பாடுவோம், உங்க விருப்பம் தானே, பாடிவோம். இப்ப இல்லையா அந்த பிள்ளை வரட்டும்யா. ஆனா அவர் பாடுவாரு, ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? 50 ரூபாய்க்கு பாட மாட்டார், 100 ரூபாய்க்கு பாடுவார். நீங்க காசு அங்கே கொடு, உங்களுக்கு நம்ப முடியாது. கரெக்டா இருக்காங்க. மதுரைக்கு, மதுரைக்கு உண்மையான பெயர் சொல்ற, மதுரைக்கு உண்மையான பெயர் மதுரை. மதுரை இதே மதுரைக்கு உண்மையான பெயரா? மதுரைக்கு உண்மையான பெயர் சொல்ற மக்கள் நீ என்ன மதுரை மாற 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 அப்படி நீ இருப்பேன். நான் சோ ஆலோலம் சோல் கேட்கும் போது நீ மாற 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலு வேலை பார்ப்பாங்க எல்லாரும். என்ன வேலை பார்த்தியா உள்ள இருங்க ஐயா? பார்த்தா பிள்ளை அப்படி வளர்க்க பிறந்த பிள்ளை உள்ள ஓடி போறேன். இந்த இடத்துல நின்று கொண்டு இருங்க ஐயா, உங்க அவசரம் புரியுது, உங்களால ஏத்திக்கிறேன். அபிஷேகப்பிரியா சிவா சோத்ரோ இருங்க ஐயா போகடா நல்லா போறேன் சின்ன போறவரா அவரு மதிப்பு தெரியுமா உனக்கு அப்ப பேசுறாதா கிருஷ்ணனா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கா அதுக்காக போறவரா அதான் பேச முடியாம அறிவு கேட்டா நாய் என்ன ஒரு சின்ன போய் போறவரா நான் செருத்து அடிப்பண்ண உடனே அவன் கேட்டா நாட்டுல மெதுவா பேசுவா நீ பாரு. அதட்டுல அதட்டுல என்ன நாலு பொம்பளையா கிரிக்கெட் நான் தெருவில் தெரியும். நம்ம சேர்த்தா மட்டும் இடைஞ்சிக்கலையே. இவங்களுக்குலாம் சின்ன கருப்பு இருப்பு நடந்தே தெரியாது. தூங்குறதுக்கு எனக்கு ஆடுறதுக்கு ஜாமி அடிக்கா தொலைந்து வச்சு விடாங்க. யாரும் தூங்குறது இல்லை. அருமையான இடம் அடாடா இதா இந்த இடம். 90 ரூபா கூலி கட்டி வச்சிருக்காப்ல. அஞ்சனைக்கு அவுத்துக்கு போய் மாட்டுத்தல போய் மடிச்சுக்கிட்டு எங்களுக்கு காய்கறி ஆகலாம் பாப்பாப்புல. மலை குன்று கழிச்சிகரங்கள், மலை குன்றா அதோ இரு முனைகள் கோழி குஞ்சை வரைஞ்சி வச்சுட்டு வளர்த்துருக்கேன். அது மலை குன்றா இருக்கு. எவனோ இடையிலே நீர் ஓடைகள். எது நீர் ஓடை? அதோ அது நீர் ஓடையாக்கு. ஆமா, எவனோ கோமலை தவிர்த்து காய போட்டவனா இருக்கு. அது நீர் ஓடை. அதே பார்த்தாயா பச்சை பச்சையர் என்ற மரங்கள். பச்சை மரத்துக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பச்சை பச்சையர். அப்ப இந்த இடம் இடம் என்ன இடம்? சிமெண்ட் மேடை. அதே ஜாரம் சமாயா வேலிமலை சார. வேலிமலை சார எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. ஏய் ஏய் அங்க இருக்கு. அங்க இல்ல ஏய் இல்ல. வேலிமலை சார எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியாவில. இந்தியா எங்க இருக்கு? ஆசியாவில. ஆசியா எங்க இருக்கு? ஆசியாவில் இந்தியா இருப்பாங்க. கண்டா அறிவுட்டா ஆசியா கண்டா? ஆசியா கண்டா அதான் என்ன நஞ்சையா புஞ்சையா? நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு.
நன் செயல என்ன விதைச்சிருக்கா, புன் செயல் ஒருத்தர் என்ன விதைச்சிருக்கா? நன் செயல நன் செய்ய வச்சிருக்கோம், புன் செயல புன் செய்ய வச்சிருக்கோம் சாமி. பாத்தீங்கன்னா மழை இல்லைங்க, நாங்க அன்றாட பொழப்புதான். இது என்ன நாடகமா வயிறு வாழும் நிகழ்ச்சியா? அவர் பெரியப்பா இந்த இடத்துல ஆமாங்கய்யா, எத்தடியில போர் போட்டோம்யா, நீர் வரலங்கய்யா. என்ன போட்டியா? போர் போட்டோம். எதுக்கு போட்ட? தண்ணி வருது. தண்ணி வந்துச்சா இல்லையா? வரலங்க. வராதுக்கு காரணம் என்ன? வராதுக்கு காரணம் நீர் உள் வாங்கிடுச்சு. ஏதோ உங்க கம்பெனில வச்சு போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கு. நான் என்ன போர் போடுறாடா? நீ என்ன சாமியார தாலுகாச்சு வந்து இடம் அடக்க வந்தாளா? என்னைய போட்டு சித்திர பண்ற இடம் இடத்துக்கு விஷயத்த கடை பதவி சொல்லியா? விஷயம் இருக்குங்க. இந்த இடம் யாரு இடம் போனோம்? எதை பார்த்து எதையாக யோசிப்பாய்? கருப்பு தட்டை எதுல விடுங்க? எதுக்கு விளையாட்டு உணவாக உட்கொள்ளக்கூடியவன் நல்லா இருக்கேன் வாழ்வாதாரம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வைகுந்தம் தெரியுமா? வைகுந்தம் அதானே?
அது இல்ல நான்கு தலையோட அமர்ந்து இருப்பாரு நான்கு தலையோட அமர்ந்து இருக்கக்கூடியவர் யாரு சத்திய லோகத்துல பிரம்மா நம்ம ஊர் சத்திய லோகம் இங்க அப்ப வசி ஆனா இங்க நான் தங்குறதே இல்ல அவன் வீடு கொடுக்க மாட்டாங்கப்பா ஊரு எங்க அப்பா அங்க இருக்காரு நம்ம அங்க இருக்கவன் மனசு எங்க அப்பனுக்கிட்டே சாபத்தை வாங்கினா ஊருக்கு ஊரு போய் சாம்பல் வாங்கி போயிட்டு கலகம் செய்ய வேண்டும் என்று தந்தை இட்ட சாபத்தின் காரணமாக இல்லைங்கிறார் என் தலை வெடித்து விடுமே என்று அண்ணனும் அப்பனும் கொடுத்த சாபத்தினால ரெண்டு பேரும் கொடுத்த சாபத்தை வாங்கிக்கிட்டு ஊர் ஊரா சென்று எங்கே அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே தர்மத்தை நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக முண்டுகள் வேற உண்டு கஷ்டமா சித்து சித்துக்கள் சித்துக்கண்ணா அஷ்டமா சித்து அடிமாடகமா கடமா படுத்தப்பட்டிருக்கவும் இப்படி எல்லாம் கலகம் செய்கிறேன் கலகம்னா என்ன கலகம் நாவினால் சொல் கலகம் ஆமா உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் அது அதுதான்டா அந்த நாக்கு படுத்துற வேலைதான் சொல்லு சொல்லுதான் முக்கியம் தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டப்படும் கம்மியில சுட்டப்படும் ஆறாது படுக்க வச்சுட்டு உடனே ஆறிடுமோ அது கூட ஆறிடும் அப்புறமா ஆறிடும் நீ சொன்ன சொல்லு மாறுமா சொன்ன சொல்லு மாற மாற பாட்டுக்கு முதல்ல உள்ள காலத்துக்கு போட்டேன்னா மறுநாள் முட்டை பத்து போறது கொண்டு போகணும் ஏன்டா பிடிக்கலடா குடிக்கலையா உச்சி வெயில்ல கம்மாக்கல்ல நின்றுகிட்டு காலை இழுத்து வச்சுட்டு கவக்கம்ப போட்டு கிளச்சிட்டு தீய வச்சு விடுவேன் ஆசை பிடிக்கலப்பா எந்த பெண்களுமே வேண்டாமோ சத்தியமா சொல்ற முடிவு எடுத்துட்டேன் வேணாம் 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 ஏன் கசாசம் இல்ல எப்படி இருந்தாலும் வேணாம் கொஞ்சம் அமையல அமையல 200 ரூபா விடுவேன் எதுக்கு ஏற்பாடு வந்தேன் என்ன ஏற்பாடு ஆட்டோ செலவு வந்துடுவாங்க என்ன ஏற்பாடுன்னு கல்யாணம் பண்றதுக்கா பொண்ணு பாக்குறியா பொண்ணு வாரில சாதம் பார்த்து வரேன் ஓ அதுக்கு வேண்டாம்டா உனக்கு பார்த்து நான் பொடிகள் ஆகுறா யாரும் நோ முடியல இல்ல ஏற்கனவே 52 கொண்டாட்டி 52 கொண்டாட்டி கட்டி கிளங்கலையா பையாப்பா ஐதாபாத் இருக்கோ 60 பிள்ளை1.5 தமிழ் வருகனாக மக்களுக்காக கொடுத்தேன் 52 மனைவி அச்சர்களாக முருகனுக்கு கொடுத்தேன் கெட்ட உரிமை ஞான இப்ப எதுவும் இல்லை வேண்டாம்டா ஆமாப்பா வேற உங்களையும் நோங்க முடியாது ஓட முடியாது சந்தித்தேன் சாவித்ரி ஒத்துக்குறிச்சு ஒத்துக்குறிச்சு நான் போகும்போது பெரிய பத்திரி மாதிரி ஓடாங்க நாங்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டு மறித்து விடுவேன்
அத்து புரட்டா சாப்பிட்டாலும் உடனே உடம்பியது அவங்க அப்ப போன அஞ்சு மட்டுமா ரம்பை ஊர் பசி மேலகை திருத்தமே பாமா ருக்குமணி அனுசியா நலாயினன் லீலாபதி பல பெண்களை பார்த்தேன். நான் முடிவாக சாவித்திரி சந்தித்து நீ எந்த சாப்பிடு சொல்ற அதே ஒத்துட்டா புருஷே இல்லை இல்ல அவன் முடியாதப்பா ஊர்காரங்க யாருமே இல்லையே ஓட்டு போற அன்னைக்கு போயிருக்கேன் நான் போன கேள்வி ஓடியாதாங்க கேட்ட பொம்பளை எவ்வளோ அன்னைக்கு பொழுது ஒழுங்கு தாய விளையாட்ட அவ்வளோதான் அதுல ஒரு பொம்பளை குண்டாச்சி வந்து ஒரு இறந்து ஏந்துட்டா இங்க வந்துருச்சு என்னது நீ அது கையில வந்த காசு போய் சரி எந்த சாவித்திரி அதே மாணவர்கள் கடை வச்சிருக்கியா தானே என்னைக்கு மாணவர்கள் சாவித்திரி அடிக்க போதும் தெரியல அன்னைக்கு ஒருத்தி வந்துட்டான் என் பொட்டாடி பேர் சாவித்திரி அதெல்லாம் இல்ல எங்கிட்டு பெருங்கோட்ட சர்ச்சி மேல திருப்பி செவத்தை ஓட்டி சோழ அபச்சாரம் 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 நம்மாரு இல்ல நம்ம அண்ணா எனக்குமா விடுங்க தீபாவளி செலவு காசு கொடுக்காம அழைக்குமா அதுக்கு முன்னாடி என் தங்கச்சி இருக்கு யாரு கலைக்கெல்லாம் மகள் கலை மகள் சரி வரட்டும் வரட்டும் நம்ம சளிப்பா சொல்லக்கூடாது மத்த பொம்பளைட்ட நீங்க பேசுவீ சாதாரண மகள் பொம்பளை பிள்ளைன்னா மகள் அதுவே பேசுங்க கலைக்கெல்லாம் மகள் கலை மகள்னா பேச வேணா கலை மகளுடைய மயந்த நீங்க எப்படி இதை வந்து நான் 12 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் உனக்கு எனக்கும் பிரச்சனை வரும் பிரச்சனை என்ன நீங்க இந்த செருப்பை கொண்டு அடிச்சா கூட நான் ஊத்துட்டே போயிருவேன் பிரச்சனை வரட்டும் பேசுவோம் கலைமுகலாம் முத்துச்சிருப்பியா நீ பார்த்து போறோம் நீ போயிடக்கூடாது தூக்கம் வந்துச்சுன்னா வரக்காய் போட்டுக்கிட்டு இருக்கேன் உள்ள வாங்க கூப்பிடா போகும்போது குட்டியான மாதிரியே இருக்குல்ல மதம் குடிக்காம போய் அந்த 150 ரூம்ல உட்காரு தண்ணி வந்து எட்டாம் நம்பர் உங்களை பாத்தியா தம்பி அதை கக்கூச கழுவி விட்டியாப்பா போய் உட்காரு கடல் உள்வாங்கிருச்சாடா போன சுனாமில வரலவா லெப்ட் மாறிவா மாறிவா அது உட்காரு ஐயா இந்த வயக்கார மட்டும் கருது ஓட்டுங்க கருது வெட்டி இருக்காரன் கூட நல்லா இருக்கேன் இருக்க அசல் பொம்பளை பண்ண மாதிரி இருக்கு நானும் பொம்பளை மாதிரி இருக்கேன் ஒரு 3 ரூபாய்க்கு மளிகை பூ வாங்கி வச்சுக்க மளிகை பூ வச்சிருக்கேன் நீ காண்ட வழக்க பிடிச்சிட்டு வா கண்ணே வெள்ளையம்ப அம்மா கண்ணே ஆறவா இன்னைக்கு பொம்பளை ஆறலான்னு கேட்டா விளங்குமாடா ராசாவே